ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தூய்மை தன்மையே இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையாகும். யார் தூய்மை தன்மையினை கடைபிடிக்க துவங்கி இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகக்கூடிய பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது தூய்மை தன்மையின் முக்கியத்துவத்தினை புரிந்து கொண்டு முன்னேறுவோம். இந்த தூய்மை தன்மையினாலேயே நாலாபுறங்களின் வாயுமண்டலமும் சுத்தமாகின்றது. இதன் மூலமாகவே இயற்கை கூட தூய்மையாகின்றது. மேலும் தேவகுலத்தின் ஆத்மாக்களுக்கு பாபாவின் பக்கம் கவர்ச்சி ஏற்படுகின்றது. எந்த ஆத்மாக்களின் தூய்மை தன்மை மிக உயர்ந்ததாக இருக்குமோ அவர்களது சேவையும் சகஜமாக முன்னேறுகின்றது. எனவே ஒவ்வொரு களத்திலும் முன்னேறுவதற்காக மற்றும் வெற்றியடைவதற்காக, மேலும் தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக முழுமையாக தூய்மையாவது பரம அவசியமானதாகும். நாம் மிகவும் தூய்மையாக வேண்டும் என்ற எண்ணத்தினை உருவாக்குவோம். எந்த ஆத்மாக்கள் தூய்மை தன்மையின் தானத்தினை இந்த இயற்கைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரது தூய்மை தன்மையினால் இயற்கை சுத்தமாகின்றதோ அவர்கள் பூஜைக்குரியவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். பூஜைக்குரிய நிலையினை உருவாக்குவதற்கான ஆதாரமும் தூய்மை தன்மையே ஆகும். எனவே நாம் நமது தூய்மை தன்மையினை அதிகரித்து கொண்டே செல்வோம். இது ஒரு நீண்டகால சாதனையாகும். இதில் பல கடினத்தன்மைகளும் ஏற்படவே செய்கின்றன. அவ்வப்போது வீணான எண்ணங்கள் வருகின்றன. அவ்வப்போது வீணான கனவுகள் வருகின்றன. அவ்வப்போது இச்சைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. அவ்வப்போது பிறரிடமிருந்து தவறான கவர்ச்சி ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பல தடைகளையும் தாண்டி இந்த பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். இது தவத்தின் சாதனையின் பாதையாகும். உலகில் மக்கள் பிரம்மச்சரியம் என்பது மிகப்பெரிய தவம் என்று கூறுகிறார்கள். ஆனால் நாம் நமது இச்சைகளை அடக்கி வைக்கக்கூடாது. அதற்காக நாம் அனுபவித்து விட வேண்டும் என்பதும் அர்த்தமல்ல. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நமது இச்சைகளை அமைதிப்படுத்திவிட வேண்டும். அவற்றை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும். தந்தையிடமிருந்து சக்தி வாய்ந்த யோகத்தின் கிரணங்களை எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்போது இச்சைகளின் அக்னியானது அணைந்துவிடும். சக்தி வாய்ந்த யோகத்தின் அக்னியானது இச்சைகளின் அக்னியை அழித்து விடுகிறது. யார் தூய்மை தன்மையின் சுகத்தினை அனுபவிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் யோக சக்தியின் அக்னியை கொழுந்துவிட்டு எரிய செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையில் எங்குமே விரக்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பாதையில் தொடர்ந்து முன்னேறும்போது பலவிதமான தடைகள் அவசியம் ஏற்படுகின்றன. ஏற்ற இறக்கங்கள் வரவே செய்கின்றன. கனவுகளில் கூட தொந்தரவு இருக்கும். ஆனால் நாம் பயப்படுவதோ நிராசை அடைவதோ கூடாது. இதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாம் நிராசை அடைந்து விடுவோமானால் இந்த பாதையே விட்டு சென்று விடுவோம். பலரும் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென திசை திரும்பி விடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பாதை மிகவும் கடினமானதாக தோன்றுகிறது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவசியம் தீர்வு இருக்கின்றது. ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை தூய்மையற்ற தன்மை மிகவும் அலைக்கழிக்கிறது என்றால், நீங்கள் உடனடியாக அந்த இடத்தை மாற்றிவிடுங்கள். வேறு இடத்துக்கு சென்று விடுங்கள். சிறிது நேரத்திற்காக ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேளுங்கள். அல்லது சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து விடுங்கள். சிந்தனை செய்யுங்கள். ஆத்மாவாகிய நான் பரம தூய்மையானவனாவேன். எப்போது இச்சைகள் உங்களை தொந்தரவு செய்கின்றனவோ அப்போது இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். நான் பரம தூய்மையான ஆத்மா. நான் பரம தூய்மையான ஆத்மா. இதன் மூலம் தூய்மையற்ற தன்மையின் கிருமிகள் அழிய துவங்கும். எனவே இந்த பாதையில் ஒருபோதும் நிராசை அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த பாதையே அப்படிப்பட்டதுதான். இது ஓடி சென்று உடனடியாக குறிக்கோளை அடையக்கூடிய பாதை அல்ல. இதில் ஏற்ற இறக்கங்கள் அவசியம் இருக்கின்றன.
இந்த பாதை தடைகளை தாண்டி ஓடக்கூடிய ஓட்டப்பாதையாகும். ஆனால் நாம் தைரியத்தோடும் ஊக்க உற்சாகத்தோடும் தொடர்ந்து முன்னேறுவோம். அப்போது அவசியம் நமக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் ஒரு நாள் நாம் அவசியம் குறிக்கோளை அடைந்து விடுவோம். ஏனென்றால் எவ்வாறு நமக்கு தூய்மையாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அதைவிட அதிகமாக தந்தைக்கு நம்மை தூய்மையாக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை இருக்கின்றது. எனவே அவரது விசையும் நம்முடன் இருக்கின்றது. மற்றொரு புறம் நமது திடமான எண்ணத்தின் சக்தியும் இருக்கின்றது. எனவே நமது வெற்றியும் விரைவிலேயே கிடைத்துவிடும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய்மை தன்மையின் வெண்ணிற கிரணங்கள் வெளிப்படுகின்றன. மேலும் பாபாவிடமிருந்து தூய்மை தன்மையின் ஒளிக்கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. வெண்ணிற கிரணங்களின் மழை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.